ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நந்தினி. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். இதாக ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா எனக்கு வியாழக்கிழமைங்க சாய்பாபா வழிபாடுகள் தான். என் லைஃப்பில் அவர் என்னென்ன மிராக்கள் பண்ணியிருக்கிறாரு, நான் ஏன் அவரை கும்பிட்றேன். நான் வந்து ரெகுலராக வியாழக்கிழமை சாய்பாபா கும்பிடுவாங்க. ஒரு வாரம் கும்பிடலினாலும் எனக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வர மாதிரி, தேவையில்லாத சண்டைகள் வர மாதிரி, தேவையில்லாத தொந்தரவுகள் வர மாதிரி இருக்கும். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சாய்பாபா கும்பிடாமட்டா இப்போலாம் உங்களுக்கு தோணுதா, இல்லை அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் எனக்கு தெரிலங்க. எனக்கு அப்படி தோணுதா இல்லை அப்படி தான் அதுவே உண்மையாக என் லைஃப்பில் நடக்குதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரை கும்பிட்டுட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு மனசாறுதல், மன திருப்தி எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி வியாழக்கிழமை நான் கறி சாப்பிட்டுட்டேன், எனக்கு சுத்தமாக செய்கிறவே செய்கிறாதுங்க. எனக்கு வீண் பொம்புகள் தேவையில்லாத நானாக என்னமோ இழுத்து தலை மேலே வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணும். அது நான் ஒரு 4 இயர்ஸ் நான் வியாழக்கிழமை சாப்பிட்றதையே விட்டுட்டேன். விட்டு ஒரு வாரம் சாப்பிட்டேன். அது எங்கள் மாமா வீட்டில் இருந்தப்போ சாப்பிட்டேன். என்னை வந்து பூரா வந்து நானும் அம்மாவும் கீழே படுத்துட்ருக்குறோம், தரையில் படுத்துட்ருக்குறோம். அம்மா ஃபஸ்ட்டு படுத்துட்ருக்குறாங்க, நான் அடுத்தது தான் படுத்துட்ருக்குறேன். அம்மாவை தாண்டி வந்து என்னை கழிச்சிச்சு. சரின்னு அப்புறம் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்பி ஒரு நாள் விட்டு அதை அடிக்க முடியல, அது ஓடிப்போச்சு. திருப்பி ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் இந்த சைடு படுத்துக்கிட்டேன், அம்மா படுத்திருந்த இடத்துல படுத்தேன், நான் படுத்திருந்த இடத்துல அம்மா படுத்தாங்க. அப்போவும் அதே பூரா என்னவே வந்து கடிக்குது. ஃபஸ்ட் டே வந்து கடிச்சது வந்து முதுகில் கழுத்துக்கிட்ட பின்னாடி ஷோல்டரில் கடிச்சு, செகண்ட் டே வந்து தொடையில் கடிச்சிச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரிலங்க. அன்னையை விட்டு இன்னை வரைக்குமே வியாழக்கிழமைனாலும் நான் கறி சாப்பிட மாட்டேன். கன்சீவாக இருந்தப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. நான் சாப்பிட்டுட்டு தான் அந்த கறி சாப்பிட்டேன் ரெகுலராக. ஆனால் எப்போவுமே நான் ரெகுலராக சாய்பாபா கும்பிடுவேங்க. வியாழக்கிழமை நாள் கண்டால் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன். எனக்கு ஒரு சில டைமில் நான் குளிக்காமையோ அவ்வளோ சாப்பிட்டனவோ எனக்கு அந்த அந்த வீக்கே ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அது மாறியே போகுங்க. ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து சாய்பாபா வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னை வரைக்கும் அவர் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை தான் நம்புகிறேன். ரீசன்ட் டைமில் கூட நிறைய என் லைஃப்பில் மிராக்கள் நடத்தியிருக்கிறார். எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் அவர்கிட்ட நான் போய் அழுந்தனாவோ, அவர்கிட்ட நான் கேட்டனாவோ, அவர் வந்து எனக்கு உடனே அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. எனக்கு அவரை நான் நம்புகிறேன். என் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தரை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சாய்பாபா தாங்க. எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு அவர் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். என் லைஃப்பில் இவர் வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடத்தியிருக்கார். வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை நான் உங்ககிட்ட என் லைஃப்பில் நடந்த ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா பை, சீயூ. அது வரைக்கும் நம்ம நந்த லைஃப் ஸ்டைல் கூட கனெக்டடாக இருங்க. மறக்காமல் நம்மளை பற்றி நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது மோட்டிவேட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாய்பாபாவை வந்து வியாழக்கிழமை நம்ம திருப்தியாக கொண்டு முடிச்சாச்சுங்க.